மலரே பேசு மௌன மொழி, மனம்தான் ஓடும் ஆசை வழி, வாசலை தேடி ஓடி வந்தேன் வாலிபராகம் பாடி வந்தேன் மலரே. ஹாய் கலிகடுகள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹாப்பியான உலகத்தை சொல்லிக்கிறேன். நம்ம வீட்டில் பூத்து குலுங்கிட்டு இருக்கக்கூடிய, அதிகமாக பூத்திட்டு இருக்க இருவாச்சி மேலும் அதிக அதிக பூக்களை தர என்ன மாதிரி உரம் தரலாம், எந்த நேரத்தில் அந்த இருவாச்சி பூக்களை வந்து நம்ம பறிக்கலாம், பூக்கள் பறிக்க மிகச்சிறந்த நேரம் எது, இந்த மாதிரி க்யூட்டான டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டைம் கலிகாட்டுக்குள் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. இருவாச்சி அதிகமாக பூக்க என்ன செய்யலாம் பார்க்கலாமா? நீங்க பாத்துட்டு இருக்கிறது மாடியில நான் வச்சிருக்கக்கூடிய இருவாச்சி செடி தான். எந்த அளவுக்கு அடர்த்தியா செழிப்பா அதிக மொட்டுகளோட இருக்கு. இருவாச்சியில் அதிக மொட்டுகள் பெற என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் வீடியோ போட்டிருந்தேன். செம்ம வியூஸ் நிறைய பேர் வந்து விரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்காகவே வந்துட்டு இன்னும் அதிகமா அந்த செடி பூக்கணும், ஆரோக்கியமா பூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், எப்போ அந்த பூக்களை பறிக்கலாம், இந்த மாதிரி க்யூட்டான டிப்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ நீங்க பாருங்க, நான் அந்த இருவாச்சி மொட்டுகளை வந்து பறிச்சிட்டு இருக்கிறத நீங்க பாப்பீங்க. இந்த இருவாச்சி செடி வந்து மாலை நேரத்தில் தான் மலரும். அதனால நீங்க மார்னிங் டைம் வந்து இந்த இருவாச்சி மொட்டுகளை பறிக்காதீங்க. மாலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மொட்டுக்களை எல்லாற்றையும் விட அந்த முதிர்ந்த மொட்டுக்கள் நல்ல வெண்மை நிறத்தில் கொஞ்சம் பெருசாக மேலே தலை தூக்கி இருக்கும். அந்த மாதிரி மொட்டுக்களை மட்டும் மாலை நேரத்தில் பறிங்க. இருவாச்சி செடியை மொட்டுக்களை காலையில் பறிக்காதீங்க. பொதுவாக இருவாச்சி போன்ற மல்லிகை செடியோட மொட்டுக்கள் மாலை நேரத்தில் தான் முதிர்ச்சி அடைந்து மலரும். அதனால நீங்கள் காலையில் பறிக்கக்கூடிய மொட்டுக்கள் வந்துட்டு முழுவதும் முதிராத மொட்டுக்களாக தான் இருக்கும். ஸோ அதனால வந்து மாலை நேரத்தில் பறிக்கலாம். இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இந்த இருவாச்சி வந்து எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தினமும் 100 பூ வந்து இந்த இருவாச்சி செடியிலேருந்து நான் பறிச்சுக்குவேன். டெய்லி 100 பூ அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயம்தான். இன்னும் மேலும் அதிகமாக பூக்கள் மொட்டுக்கள் திரச்சியோடு வரணும் அப்படின்னா எந்த மாதிரி உரம் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். 1 பைசா நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். உங்ககிட்ட எந்த பயிருக்கு இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு அரிசி கழனி புளிச்ச 100 பயிருக்கு வந்து சேர்த்துருக்கேன். இதோட வந்து ஒரு பருப்பு வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பயிருக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோவாக நான் வந்து கள்ளிக்காட்டு குளிச்சு அப்லோட் பண்றேன். ஓகே, இப்போ இந்த பயிருக்கியோட நான் வேற என்னெல்லாம் கூட எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேச்சுரல் லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் ஏதாவது ஒன்று, அதோட நல்ல காய்ந்த காய்கறி கழிவுகள் அதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மொட்டுகளை பார்த்து ரசிச்சிட்டே இருப்பேன் நான். சரி, இப்போ நம்ம என்னெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன், ஏதாவது பயிரூக்கி, அதே மாதிரி காய்ந்த காய்கறி கழிவுகள், கொஞ்சம் உரம், ஏதாவது மட்கிய மாட்டுசான உரம் அல்லது மண்புழு உரம் எடுத்துக்கோங்க. இந்த மூணையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மண் பாருங்க நல்லா இறுகி போயிருக்கு. இந்த மாதிரி மண் வந்து இறுகி போய் இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த உரமுமே கொடுக்கலன்னா கூட அப்பப்போ ஒரு வாரத்துக்கு ஒருக்க அந்த மேல் மண்ணை வந்துட்டு கொஞ்சம் லேசாக பொல பொலன்னு எடுத்து விடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஆக்சிஜன் ஏர் சர்க்குலேஷன் அந்த வேருக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த செடி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேர்பகுதியை விட்டுட்டு அந்த சைடில் வந்துட்டு மண்ணை வந்து பறிச்சு விடுறேன். இந்த இருவாச்சி ஒரு குட்டி பேக்கில் இருந்துச்சு. இந்த மாதிரி உரம் வைக்க வந்து முடியல, இடம் இல்லைங்கனால பெரிய பேக்கு மாற்றினேன். இப்போ காய்கறி அந்த குப்பை இருக்கு இல்லைங்களா, காய்கறி கழிவுகளை நல்லா காய வச்சு நல்லா முறுன்னு இருக்குது. அதை வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த குழியில் வந்து பரப்பி விட்டுட்டேன். அதுக்கு மேலே வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன இயற்கை உரம் இருக்கோ, மக்கிய மாட்டுச்சன உரம் அல்லது மண்புழு உரம், கம்போஸ்ட், எது வேணால் எடுத்துக்கங்க. அந்த உரத்தை வந்துட்டு அந்த காய்கறி கழிவுகள் மேலே வந்து நீங்கள் வந்து போட்டு அதையும் வந்து பரப்பி விடுங்க. பரப்பி விட்டு அதுக்கு மேலே அந்த கிளறின மண்ணை வந்து மேலே போட்டு மூடி விட்டுருங்க. ஸோ இந்த இயற்கை உரம் எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நுண்ணுயிர் பெருக்கத்துக்காக தான். கூடவே வந்துட்டு ஒரு பயிருக்கு ஏதேனும் இயற்கை பயிருக்கையும் ஊற்றிடுங்க. இந்த பயிருக்கையிலையும் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து அந்த காய்கறி கழிவுகளையும் சேர்ந்து சீக்கிரமாக மக்க வச்சு அந்த செடிக்கு தேவையான இன்ஸ்டன்ட் சக்தியை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் மாதம் ஒரு முறை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இருந்தீங்க அப்படின்னா உங்கள் செடி வந்து நல்ல செழிப்பாக வரும், அதிக பூக்களும் வரும். அந்த மாதிரி பூக்கள் வரும்பொழுது நீங்கள் வந்துட்டு தினம் தினம் அந்த பூக்களை வந்து பறிச்சிருங்க. மாலை நேரத்தில் மொட்டுக்களாக பறிக்கலாம். அது ஒரு 7 மணிக்கு நான் நல்லா மலர்ந்துடும். அப்படி இல்லை விட்டுட்டிங்கன்னா மார்னிங் டைமில் வந்துட்டு நல்ல மலர்ந்த பூக்களை நீங்கள் பறித்து கூட வந்து பயன்படுத்திக்கலாம். பூக்களை பறிக்காமல் விட்டாலும் நம்ம செடி வந்து அதிகமாக பூக்கிறது கட்டாயிடும், அந்த காம்பு வந்து காஞ்சி போயிடும். ஸோ பூக்களை நீங்கள் தொடர்ந்து பறிச்சுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பயிருக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் செடி செழிப்பாக ஆரோக்கியமாக அதிக பூக்கள் பூக்கும். உங்கள் வீட்டில் இருவாச்சி செடி இருக்கா, அதை வளர்க்குற உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, ஹாவ் அ குட் மொழி, மனம்தான் ஓடும் ஆசை வழி.